பேர் வந்து நிதன்யா, சொந்த ஊரு தேனி. நான் இருந்து ஜேபி நகர் செகண்ட் பிளேஸ். நான் இத்தனை பத்தி 8 வயசான அருணாதேவி. நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து. பேர் சக்தி. என் ஹெசர் மேந்தி. நம்ம தந்தை தாயினும் நம்ம 8 வயசுலேருந்து தான் நம்ம எங்கள் அக்கா பத்த மனித சேர்ஸ்தாயின் ஆச்சம் வச்சுதாய். யாக்கு எங்கள் ஆக்தீரா ஏன் கேட்டாலும் இல்லை. யாக்தீரா யாரும் கேட்போம். முடியோ ஜகல மாடவரு நமக்கு யாரும் சப்போர்ட் மாடவரு யாரும் இல்லை. 10 வருஷம் இருக்கும் எனக்கு. நான் இப்படி தான் இருக்கிறேன். 10 வயசுக்கும் 11 வயசு போலாம் தெரிய வந்துச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது. சரி வந்து வீட்டில் இருக்கும்போது பொம்பளை பிள்ளைங்க வேலை செய்கிற மாதிரி வீடு கூட்டுறது, பெருக்கிறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வீட்டில் எல்லாம் வேலை செய்யும்போது பசங்கள்லாம் கேலி பண்ணுறது, கிரல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இதாக இருக்குது. சொல்ல முடியல அப்போல்லாம். அப்புறம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஊரில் இருக்காங்களே அவங்கள்ட்ட தான் பேசி இந்த மாதிரிலாம் இருக்குது. எங்கள் பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க ஏதோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ அப்பப்போ ஏதாவது ஒரு ஹெல்ப் நல்லா பண்ணுவாங்க, வைப்பாங்க. எங்களுக்கு அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நாங்கள் போயிட்டு எங்கேயும் போயிட்டு இப்போ ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் போனோம் அப்படின்னா எங்களை எல்லாருமே தப்பாக தான் பார்க்குறாங்க. அப்படின்றதுனால நாங்கள் வந்து எங்கேயும் எங்களால் வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. வீட்டில் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்குள்ளேயே தெரியும். ஆமாம், இது இப்படி தான் அப்படி தான்னு ஸ்கூல் போகிறப்பே நான் இந்த காஞ்சனா படத்தில் நடக்கிற மாதிரியே அது உண்மை தான். எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணினேன். ஸ்கூலுக்கு போகிறப்பே டவுசர் சட்டை போட்டு போவேன். அப்போயே நான் மஞ்சள் போட்டு போவேன். என் உடம்பு பிடிக்கும், நமக்கு அது ஆசையாக இருக்குதுலே மஞ்சள் போட்டு போவேன். ஸ்வீட்டுக்குலாம் ஒன்றும் ஒத்துக்கல. போவோம் வருவோம் அவ்வளோதான். மற்றபடி வேறு எங்கேயுமே ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் எதுக்குன்னு போக மாட்டோம். அப்படி சொல்லலாம், அம்மாட்டு சொல்லலாம். எங்கள் அத்தை பையன், அத்தை பையன் இருந்தால் எங்கள் அத்தை பொண்ணு, எங்கள் அத்தை பிள்ளை, எங்கள் அத்தை பையன். வேலை பார்க்க மாட்டோம். நாங்கள் தெரிஞ்சவங்க யாருமே நாங்கள் சொல்ல கிடையாது. நாங்கள் வேலை பார்ப்போம். நாங்கள் வேலை பார்க்கும்போது நீங்கள் எங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல வந்து என் மற்றவங்க வேறு வேறு விதமாக சொன்னாங்கன்னா அவங்க அப்படி கிடையாது. வேலை கொடுக்குற எங்களுக்கு வந்து அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வேலை பார்ப்போம். நாங்கள் நல்லா இருப்போம். நாங்கள் பிச்சு எடுக்க வரோன்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. படிப்பு 10th படித்து முடித்தேன். தான் இருந்தோம். இப்போதான் வீட்டை விட்டு வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். அவங்க எல்லா இடத்துலையுமே, அதாவது நாங்கள் ஒரு இங்கே ஹாஸ்பிட்டல்னு இல்லை, ஒரு ஹோட்டல்லையோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துக்கு நாங்கள் வெளியில் போனாலுமே அவங்க வந்து உடனே நாங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு இது பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம், அதெல்லாம் இல்லைம்மா போயிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எங்களை யாருமே எங்களை இது பண்ணுறது இல்லை. கலெக்ஷன் பண்ணணும், இப்படி ரோட்டில் இப்படி பண்ணணும், பாலியல் தொழில் பண்ணணும்னு எங்களுக்கு வந்து ஆசை கிடையாது, விருப்பம் கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு வேலை எங்கேயும் நாங்கள் போய் இருந்தாலும் ஒரு இடத்துக்கே நாங்கள் போய் வேலைக்கு போய் நின்னாலும் 3 நாளைக்கு வேலையில் வச்சுருந்தாலும் 4வது நாள் ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. இதில் இப்போ கலெக்ஷன் பண்ணும் பார்க்குற ஒவ்வொருத்தவங்க நல்ல முறையில் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க சீத்துன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ரொம்ப கேவலமாக வெகை பண்ணி. நான் படித்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணுன்ற ஒரு ஆசை, அந்த ஆசை எனக்கு நிறைவேறல. அது ஒன்று தான். ஏன்னா திருநங்கையில் பொறுத்தளவுக்கு மனசு ரொம்ப இலகன மனசு. பொண்ணாக இருக்கிற பொண்ணாக வாழ்கிறோம், ஒரு பையனை லவ் பண்ணணும் அப்படின்னு தோணும். எல்லாமே தோணும். எங்களுக்கு மேக்கப் திங்ஸ் வாங்க, நம்ம ட்ரெஸ், நம்மளுக்கு தேவைப்படுறது இதுதான், நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம், வேணுங்கிறத திங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கிக்கிறது பண்ணிக்கிறோம். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நாளாக எல்லாமே என்னை வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரேன், கொஞ்சம் காசு ஒரு 10-15 ரூபா சேர்த்து வச்சுட்டு வர்றேன், வந்து ஒரு கடையை வச்சு உட்காந்துக்கிறேன் அப்படின்னா சரிங்க முடிஞ்சு. ரொம்ப கஷ்டத்தால் பார்த்தா சரி, இது ஆதார் கார்டு மட்டும் வாங்கியிருக்கேன். விருதுநகரில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். சமுதாயத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, எங்களை எல்லாருமே ஏற்றுக்கிறணும், அது ஒன்று தான். எங்களை எல்லாமே ஏற்றுக்கணும், எல்லா மக்களும் ஏற்றுக்கிறணும், சமுதாயம் ஏற்றுக்கிறணும், அதே மாதிரி எங்களை மாதிரி ஆளுகளும் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிறணும், சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே. எங்களை முக்காவாசி கேலி கிண்டல் பண்ணாமல் இருந்தாலே எங்களுக்கு அதுவே போதும். இப்போ கவர்மெண்ட்லேருந்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் நான் படிப்பேன். அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். வந்து நீங்கள் தரக்குறைவாக நினைக்காதீங்க. எங்களை உங்களோட சக மனுஷர்களான எங்களை நினச்சி நீங்கள் ஏற்றுக்கோங்க. எல்லோரும் மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க. 10 வருது ஒன்று போல் இருக்கிறது கிடையாது.
ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. கேலி கிணல் மட்டும் பண்ணாமல் இருங்க. உங்களால் உதவ முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லையா எங்களை கேலி கிணல் பண்ணாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. எங்களையும் உங்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல விதமே எங்களை ஏற்றுக்கோங்க, நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க.